ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் குக்கிங் வீடியோ எதுவும் போட போகிறதில்ல. இந்த எலக்ட்ரிக் காயில் உள்ள ஸ்டவ்வை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? இங்கே எனக்கு வந்து 4 பர்னர் உள்ள ஸ்டவ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எலக்ட்ரிக்காகவே வர்றது. இதுதான் இதனுடைய 4 இருக்கும். நான் இதில் தான் மீடியம் ஹை எல்லாமே சிம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டவ்வில் வந்து எக்ஸாஸ்டர் ஃபேன் வந்து இங்கே சென்டரில் இருக்குது. ஸோ நான் குக் பண்ணிகிட்ருக்கும் போது ஃபேனை போட்டுவிட்டால் எல்லா இந்த ஸ்மோக் எல்லாமே இதுக்குள்ளே போயிடும். ஆனால் சில பேருக்கு வந்து மேலே சிம்னி வச்சுருப்பாங்க. ஸோ மேலே நம்ம அதில் சுவிட்சை போட்டு விட்டோன்னா அது அப்படியே மேலே தனியாக அந்த ஸ்மோக் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஆக்சுவலி இந்த எலக்ட்ரிக் காயில் வந்து நம்ம கேஸில் தீ எரியிற அடுப்பு மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து நம்ம அதை கேர் பண்ணிக்கணும். நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த இருக்கு இல்லையா, இந்த கருப்பு கலர் பேன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ட்ரிப் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது பிளாக் கலர்லேயும் கிடைக்கும், இந்த மாதிரி சில்வர் கலர்லேயும் கிடைக்கும். நம்ம இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து டிஷ்வாஷர்லேயோ போட்டும் க்ளீன் பண்ணலாம். நீங்கள் கையால் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வாங்குறதா இருந்தால் ரொம்ப சீப்பர் ரேட்டு தான். இது வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஆனால் இந்த காயில் இருக்கு இல்லையா, இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த காயில் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே ரிமூவ் பண்ணிட்டா போதும், தானாக வந்துடும். நம்ம எப்படி வந்து கேபிளை வந்து நம்ம உள்ள அந்த பிளக் போர்டில் மாட்டுவோலையோ அது மாதிரி தான் இதுவும். இது அப்படியே ஈஸியாக மாட்டிடலாம். நம்ம ஈஸியாக கலட்டுற மாதிரி அப்படியே ஈஸியாக மாட்டி வச்சிடலாம், அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் இந்த இதை வந்து ஆன் பண்ணி பார்த்து லைட்டாக கையை வச்சு பாருங்கள், சூடாக ஆரம்பிக்குது அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி. இன்கேஸ் சூடாக ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது சரியாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் திருப்ப ஒரு தடவை நல்லா எடுத்துகிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இன்னொரு ஒரு டிப் என்னென்னா, சில பேர் வந்து இந்த பேனை அழுக்காயிடக்கூடாதுங்கிறக்காண்டி இதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பேனை கழுவாமல் அலுமினியம் ஃபாயிலை மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து போட்டுருவாங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா அலுமினியம் ஃபாயில் போடுறது இது இந்த ட்ரிப் பேனில் வந்து இது சேஃபே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரத்துச்சு குக் பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுலேருந்து தீப்பொறி வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே நான் அதில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் தயவு செய்து போடாதீங்க, அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. இது ஈஸியாக கழுவுறது தானே, வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து ஈஸியாக கழுவிட்டு போயிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து தீ எரியிற அடுப்பு கேஸ் அடுப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு பாலை காய்ச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலை காய்ச்சும் போது இதை சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா தீ வந்து டக்குன்னு குறைஞ்சிரும், இதுக்கு மேலே தீஞ்சிடாது பால். ஆனால் இந்த அடுப்பில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாமானையும் குக் பண்ணிகிட்ருக்கும்போது சிம்மில் மட்டும் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக கங்காக இருக்கும். நம்ம தீ நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இது ஃபுல்லும் அப்படியே கங்கு மாதிரி ஆயிரும். அதாவது கம்பியை நம்ம தீயில் போட்டால் எப்படி இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன தான் சிம் பண்ணாலுமே அது உடனே குறையாது. நீங்கள் அப்படியே இப்போ பாலையெல்லாம் பொங்க விட்டுட்டு நான் சிம்மில் வச்சுட்டேன் பாலுக்கு பொங்குறது நின்றுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாதீங்க. வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க. அதுதான் மெயின். இதில் எந்த இது நம்ம இப்போ கறி குக் பண்ணுறதுனால எது இப்போ வந்து பட்டரே போட்டு உருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அது ஒன்ஸ் ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது குறையிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது எடுக்கும், ஒரு 30 செகண்டாவது எடுக்கும். அதனால் இது வந்து தீ எரியிற அடுப்பு மாதிரி இருக்காது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இதில். அதே போல் இது வந்து இது ஐலண்ட் கிச்சன். ஸோ இதுலேயும் இந்த அடுப்பு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சில பேர் வந்து இது தனியடி புல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த இதுவும் ரொம்ப அதுலேயே வந்து கீழே மைக்ரோவேவ்லாம் இருக்கும், அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எனக்கு வந்து மைக்ரோவேவ் தனியாக இருக்குது, இதோட சேர்த்து கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுப்பு பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து இந்த ஃப்ளோரும் நீங்கள் வாங்குகிற அடுப்பும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துவாங்க. சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது ஃப்ளோர் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உயரமாக இருக்கும், அடுப்பு வாங்கியிருக்கிறது கொஞ்சம் கீழே வாங்கிட்டு அடுப்பு உயரம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தான் கஷ்டம். அந்த ஃபுட் பார்ட்டிக்கலாம் இடையில போய் விழுந்துடும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பார்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு வந்து இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் இந்த ட்ரிப் பேன் இருக்கு இல்லையா, இந்த பேனு இது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எக்ஸாஸ்டர் ஃபேன் மேலே சிம்னி வச்சுருந்தீங்கன்னா அது தனியாக இருக்கும். நான் இப்படி தனியாக எடுத்துடலாம். இதை இந்த நெட்டு இருக்கு இல்லையா, இந்த நெட்டு இதையுமே நான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா டிஷ்வாஷரில் போட்டுருவேன். வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு எடுத்துருவேன். எப்போ தான் அந்த எண்ணெய் மக்கு ஸ்மெல்லு இல்லாமல் நமக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ இது இந்த ட்ரிப் பேன் அந்த நெட்டு. ஆக்சுவலி இந்த நெட்டை நம்ம க்ளீன் பண்ணுறது வாரத்துக்கு நாள் க்ளீன் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா
அந்த ஸ்மோக் அப்படியே போய் அந்த நெட்டில் அப்படியே செட்டில் டவுன் ஆயிரும். நாளாக நாளாக என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி லிக்விடு கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கிளீனஸ் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் டிஷ் வாஷர் இல்லை, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் நல்லா சோப்பை போட்டு நல்லா நொற அடிக்கிற மாதிரி வச்சுட்டு, ஒரு அது வார்ம் வாட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த ஃபில்டர் இருக்குல்லையே அந்த நெட்டு, அதை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க. அது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இல்லைனா இந்த பல்லு விளக்குற பழைய ப்ரஷ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா துணி துவைக்கிற ப்ரஷ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு மேலே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த நெட்டையெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.